அதிசார குரு பயிற்சி 2020. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் அதிசார குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிசாரம் ஒரு கிரகத்தின் சாதாரண நகர்வை விட அதிவேகமாக நகர்வதற்கு அதிசாரம் என்று பெயர். இயல்பை விட குறைவான வேகத்தில் நகர்வதற்கு வக்ரம் என்று பெயர். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் 1 ஆண்டு சஞ்சரிப்பது வழக்கம். ஆனால் அதனிடையே குருவின் வேகம் அதிகரித்தது, அதற்கு முன்னுள்ள ராசிக்கு செல்வது, தற்போது தனுசு ராசியில் உள்ள குரு மகர ராசிக்கு செல்வது அதிசார குரு பெயர்ச்சி என்று கூறப்படுகிறது. குரு பகவான் கடந்த ஆண்டு 2019 நவம்பர் 4 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியானார். இவர் மார்ச் 29 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்ல உள்ளார். இங்கு குரு பகவான் 92 இருப்பார். அதாவது ஜூன் 29 வரை மகரத்தில் வாசிப்பார். அதன் பின்னர் மே 14 ஜூன் 29 வரை குரு வக்ரகதி அடைந்து மீண்டும் தன் இயல்பான நிலைக்கு திரும்ப வேகத்தை குறைத்து தனுசு ராசி அடைவார். திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். உலகமே பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் குருவின் இந்த அதிசார பயிற்சி ஜோதிட ரீதியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களில் குரு பூரணமான சுப கிரகமாவார். மற்ற கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப பலன்களை தருவார்கள். ஆனால் குருவோ தான் இருக்கும் இடத்துக்கு உரிய பலன்களை விடவும் தான் பார்க்கும் இடத்துக்கு உரிய பலன்களை அதிகமாக தருவார். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 29 விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடாகிய தனுசு ராசிக்கு பிரவேசித்த குரு பகவான் தற்போது 28/3/2020 முதல் 6/7/2020 வரை மகர ராசியில் அதிசாரமாகியும் வக்ரமாகியும் சஞ்சரிக்கவுள்ளார். குருவின் நற்பார்வை பெற்று உலகம் மீண்டும் இயல்புக்கு திரும்பும் காலகட்டமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் ரிஷபம், கடகம், கன்னி ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். இதன் அடிப்படையில் பலன்கள் உள்ளன. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மைகள். தற்போது தனுசு ராசியில் இருக்கும் குரு தனது பொன்னான பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் ராசிகளை பார்க்கிறார். குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு செல்கிறார். அங்கிருந்து குரு பகவான் ரிஷபம், கடகம், கன்னி ராசிகளின் மீது பார்வையை வீசப் போகிறார். குருவின் சஞ்சாரம் பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலனடைய போகும் ராசிகள் என்று பார்க்கலாம். குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளால் அந்த ராசிகள் சிறப்பான பலன்களை அடைவதோடு ஒவ்வொரு ராசிக்கும் அமையும் வீடுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். குருவின் பார்வையால் சிலருக்கு ஆரோக்கியம் கூடும், ஆயுள் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும், பணவரவும் அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து 5 பார்வையாக ரிஷபம் ராசியையும், 7 பார்வையாக கடகம் ராசியையும், 9 பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்கிறார். அதிசார குரு பயிற்சி மற்றும் குருவின் பார்வையால் 100க்கு 100 பலனடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம். மேஷராசி நேர்களே, குரு பகவான் அதிசாரமாக 10 வீட்டிற்கு வருவதால் உயர்ந்த பதவி கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், பார்த்து கொண்டிருக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களின் வளர்ச்சிக்கு குரு பயிற்சி உதவும். குருவின் பார்வை உங்க ராசிக்கு 2வது வீடு, 4வது வீடு, 6வது வீடுகளின் மீது விழுகிறது. குடும்பம் குதூகலமாக இருக்கும், நிறைய பண வரவு இருக்கும், வீடு சொத்துக்களை வாங்குவீர்கள், வண்டி வாகனம் வாங்கும் யோகம் வருகிறது. நிறைய பண வரவு வருவதால் கடன்கள் அடைபடும். நீண்ட நாள் நோய்கள் நீங்கி உங்க ஆரோக்கியம் அதிகரிக்கும். இந்த அதிசார குரு பயிற்சியை அனுபவிக்க தயாராகுங்கள். இதுவரை தங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9வது வீட்டில் இருந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக 10வது வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். அங்கிருந்தபடி உங்கள் ராசிக்கு தனம், சுகம் மற்றும் கடன், ரோகம் ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடுகிறார். 10 குரு பதவி பறிபோகும் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் 10 குரு பதவியை பறிக்க மாட்டார். மாறாக
அவரவர் பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப பதவியில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். நிர்வாகத்தினரின் ஆதரவு உற்சாகம் தரும். குரு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் பண வரவு சரளமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் விருப்பம் நிறைவேற வாய்ப்பு உண்டு. தாயாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அவருக்கு ஏற்பட்டிருந்த உடல் உபாதைகள் நீங்கும். கடன்கள் அடைபடும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். உற்சாகமான காலம். கால புருஷ தத்துவத்தில் 10வது இடமான மகரத்தில் குரு சஞ்சரிக்க உள்ளார். ஏற்கனவே மகர ராசியில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். தற்போது குரு சனியுடன் சேர்ந்து நீசமடைகிறார். அதோடு அங்கு செவ்வாயும் பலமாக உள்ளார். இருப்பினும் குரு நீசபங்க ராஜயோகத்தை தரவுள்ளார். குரு பகவானும் சனி பகவானும் 10 இருப்பது மேஷ ராசிக்கு மிகவும் சிறப்பானது. 9வது வீட்டு அதிபதி குருவும் 10வது வீட்டு அதிபதி சனியும் 10வது வீட்டில் இருப்பதால், அதாவது தொழில் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால், இருவரும் சேர்ந்து மிக நல்ல பலன்களை தருவார்கள். குரு 9வது இடத்திலிருந்து மிக நல்ல பலன்களை தான் தந்து கொண்டிருக்கிறார். தற்போது அதிசாரம் பெற்று 10 செல்லும் போது பெரிய அளவில் எந்த மாற்றமும் இல்லாமல் நல்ல பலன்களை தான் தரவுள்ளார். அதில் என்ன விசேஷம் என்றால், 10 இருக்கும் சனியின் கெடுதலை குறைக்கும் விதமாக சனியை குரு பகவான் புனிதப்படுத்துவார். இதனால் உங்கள் ராசிக்கும் மற்ற ராசிக்கும் சனியால் ஏற்பட்ட கெடு பலன்கள் நீங்கும். நிதி, நீதித்துறை, உடல் உழைப்பு, துப்புரவு பணியாளர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரவுள்ளார். சூரியனின் உத்திராடம் 2வது பாதத்தில் சஞ்சரிக்க உள்ளார். சூரியனும் குருவும் நண்பர்கள் என்பதால் அரசு வேலைக்கு முயல்பவர்களுக்கு, அதற்கான தேர்வு எழுதுபவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கும் மிக சிறப்பான பலன்கள் தரவுள்ளார். இதனால் குரு அதிசாரம் அடைந்து செல்லும் யோக காலத்தை மேஷ ராசியினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தேவையான இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய வேலையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெளிநாடு வேலை, அது தொடர்பான விசா கிடைக்க பெறுவதில் நல்ல வாய்ப்பு அமையும். குரு சனியுடன் சேர்வதால் சனியின் பார்வை பலனும் நன்மையாகவே அமையும். குரு சனியின் பார்வை பலன்களை பார்க்கலாம். குருவின் 5வது பார்வை ராசிக்கு 2வது இடமான ரிஷபத்தில் விழுவதால், அதாவது குடும்பஸ்தானத்தில் விழுவதால், குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீர்கள். ஆடை ஆபரணம் சேரும். 2வது குருவின் பார்வை இருப்பதால் குடும்பத்தில் நபரின் சேர்க்கை ஏற்படும். அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்க சிறப்பான காலமாகும். அதனால் அவர்களுக்கு குழந்தை பேறு விரைவில் ஏற்பட வாய்ப்புள்ளது. குருவின் 6வது பார்வையால் பார்ப்பதால் எதிரிகள் நீங்கி, அவர்களால் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மிக நல்ல காலமாக இருக்கும். சனி பகவானும் பின்னர் பார்வையால் பார்ப்பதால் பிரச்சனைகள் நீங்கி சுப செய்திகள், சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய மிக அருமையான காலமாகும். 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது வீட்டை பார்ப்பதால், அதாவது சுக தாயார் ஸ்தானத்தை பார்ப்பதால் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். இதுவரை தாயாருக்கு இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி தாயின் உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். சனியின் 10வது பார்வை உங்க ராசிக்கு 7வது இடமான துலாம் ராசியை பார்ப்பதால் தொழில் மிக சிறப்பாக அமையும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதனால் மேஷ ராசியினர் இந்த அருமையான காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும். குரு பகவானின் அதிசார குரு பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். குரு பகவான் அதிசாரமாக 10வது வீட்டிற்கு வருவதால் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி உதவியாக இருக்கும். நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த நோய்கள் தீரும். சொந்த சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புள்ளது. வண்டி வாகனங்கள் வாங்கலாம். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான். இணையர்களே, உங்கள் ராசிக்கான அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.